ஐபிஎல் 2019 மேட்ச் நம்பர் 24 மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கும் பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கும் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பஞ்சாப் டீம்ல கெயில் எம்ஐ போலஸ் பவர் பிளேல பாரபட்சம் பார்க்காம சிக்ஸ் மேல சிக்ஸ் பறக்க விட்டு கெயில் ஆஃப் செஞ்சுரி போட்டுட்டு அதுக்கப்புறமா அவுட் ஆக கெயில் இருந்த வரைக்கும் ஆங்கர் ரோல் பிளே பண்ணி 41 பால்ஸ்ல ஆஃப் செஞ்சுரி போட்ட கே எல் ராகுல் அதுக்கப்புறம் இறங்கி அடிச்சு பிளே பண்ணி 64 டெத் ஓவர்ஸ் எம்ஐ போலஸ் நொறுக்கி லாஸ்ட் ஓவர்ல கே எல் ராகுல் 64 பால்ஸ்ல அவரோட செஞ்சுரியை ஸ்கோர் பண்ணதோட எம்ஐ டீமுக்கு 198 ரன்ஸ் டார்கெட்டா கொடுத்தாரு. செகண்ட் இன்னிங்ஸோட ஸ்டார்டிங்ல எம்ஐ பேட்ஸ்மேன் செமையா சொதப்ப நெக்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 135 ரன் அடிக்கணும்னு இருக்கும். இவ்வளவு பெரிய டார்கெட் சேஸ் பண்ணா அதுக்கு கண்டிப்பா ஒரு தீப்பொறி தேவை. ஆனா இப்ப காட்டு தீயே பத்திக்கிச்சுன்னு சொல்ற மாதிரி களத்துல இறங்கின கேப்டன் போலார் கருணை காட்டாம வந்த உடனே சிக்ஸ் அடிச்சு ஆரம்பிச்சதோட ஒரு ஓவர்லயும் 66 அடிச்சு பஞ்சாப் போலர்ஸ் நாசம் பண்ணி ஜஸ்ட் 22 பால்ஸ்ல போலார் அவரோட ஹாஃப் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணுவாரு. ஆனா அதோட நிறுத்தாம லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல 33 ரன்ஸ் ரிக்வயர்ட் வரும்போது சாம் கரன் போட 19th ஓவர்ல காட்டுத்தனமா பிளே பண்ணி 3 சிக்ஸஸ் அடிச்சு செஞ்சு விட்டு லாஸ்ட் ஓவர்லயும் பவுண்டரிஸ் அடிச்சு போலார் மொரட்டத்தனமா பிளே பண்ணி அந்த இனிங்ஸ்ல 10 சிக்ஸஸ் அடிச்சதோட ஓவரால ஜஸ்ட் 31 பால்ஸ்ல 83 ரன் ஸ்கோர் பண்ணி பவர் ஹிட்டிங்கோட உச்சத்தை காமிச்சு எம்ஐ டீமுக்காக தனியால போராடி ஜெயிக்க வைப்பாரு போலார். IPL 2021 மேட்ச் நம்பர் 27 CSK vs MI மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண CSK டீம்ல ஃபாஃப் டூ பிளஸ் ஸ்டார்டிங்ல ஸ்டாண்ட் கொடுத்து பிளே பண்ணதோட ஒன் டவுன்ல உள்ள வந்த மொயின் அலி அதிரடியா பிளே பண்ணி பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸ் அடிச்சு தூள் கிளப்ப மொயின் அலி அண்ட் டூ பிளஸ் ரெண்டு பேருமே மாசா பிளே பண்ணி பேக் டு பேக் ஆஃப் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணுவாங்க. மிடில் ஓவர்ஸ்ல ஃபாஃப் அண்ட் மொயின் அலி அவுட் ஆனது உக்கரமான ஃபார்மோட என்ட்ரி கொடுத்த ராய்டு தாருமாரா சிக்ஸ் அடிச்சு எம்ஐ போலஸ் போலக்க ஜஸ்ட் 20 பால்ஸ்ல ஆஃப் செஞ்சுரி போட்டதோட ஓவரால அந்த இனிங்ஸ்ல 7 சிக்ஸஸ் அடிச்சு CSK டீம் எம்ஐக்கு 219 ரன்ஸ் டார்கெட் தர மெயின் காரணமா இருந்தாரு. செகண்ட் இனிங்ஸ்ல சேசிங் கிறங்க கேப்டன் ரோஹித் அண்ட் குவிண்டன் டிகாக் பவர் பிளேல பவர்ஃபுல் ஷாட்ஸ் பிளே பண்ணி ஃபயரா ஸ்டார்ட் கொடுக்க மிடில் ஓவர்ஸ்ல கிருணால் பாண்டியா ஸ்டாண்ட் கொடுக்க உள்ள வந்த போலார் ஆரம்பத்திலே சிக்ஸ் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணதோட ஒரு ஓவர்லயே சிக்ஸ் மேல சிக்ஸ் அடிச்சு CSK போலிங் மொத்தமா சதிச்சு ஜஸ்ட் 17 பால்ஸ்ல ஆஃப் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணதோட வின் பண்ண லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல 50 பிளஸ் ரன்ஸ் தேவையான சிச்சுவேஷன் இருக்கும்போது அசராத போலார் அதிரடியா சிக்ஸஸ் அடிச்சதோட நக்குரன் நிங்கிடி போட்ட டெத் ஓவர்ஸ்ல தரமா செஞ்சு விட்டு மொத்தமா 8 சிக்ஸஸ் அடிச்சு எட்டாவது உயரத்துக்கு CSK செட் பண்ணியிருந்த டார்கெட்டை 87 ரன்ஸ் அடிச்சு சேஸ் பண்ணி எம்ஐ டீம் மாசா ஜெயிக்க வச்சு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டு போயிட்டே இருந்தாரு பொல்லாத போலார். IPL 2013 மேட்ச் நம்பர் 5 CSK டீமுக்கும் மும்பை டீமுக்கும் மேட்ச் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண எம்ஐ டீம்ல ஓபனர்ஸ் மிடில் ஆர்டர்ஸ்னு வந்த பேட்ஸ்மேன்ஸ்லாம் அவுட் ஆக ஃப்ரீக்வெண்டா விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தாலும் எம்ஐ டீம் ஒரு ஃபைட்டிங் டோட்டலுக்கு கொண்டு போகணும்னு மிடில் ஓவர்ஸ்ல ஒரு முடிவோட உள்ள வந்த பொல்லார் எஃபர்ட்லெஸ்ஸா ஸ்ட்ரைட்ல பிக் ஷாட்ஸ் அடிக்க ஒரு ஃபீல்டர் கூட நகரல அதுக்குள்ள பால் சும்மா மின்னல் வேகத்துல சிக்ஸுக்கு தெரிச்சிட்டு போகும். மும்பைக்காக குரூஷியல் சிச்சுவேஷன்ல டெலிவர் பண்ண பொல்லார் டெத் ஓவர்ஸ்லயும் தாருமாறா பிளே பண்ணி தனியால மும்பைக்காக ஃபைட் பண்ணி ஆஃப் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணதோட ஃபர்ஸ்ட் இனிங்ஸோட லாஸ்ட் பால்ல சிக்ஸ் அடிச்சு டீம் டோட்டல 148 ரன்ஸ்க்கு கொண்டு போனாரு. செகண்ட் இனிங்ஸ்ல CSK பிளேயர்ஸ்லாம் வந்ததுக்கு ஏதோ எங்களால முடிஞ்சதுன்னு ஆளுக்கு 10 ரன் ரீஸ்ட் அவுட் ஆக பொலாடு மாதிரி இந்த பக்கம் CSKக்காக குரூஷியல் சிச்சுவேஷன்ல உள்ள வந்த கேப்டன் குல் தோனி தேவையான டைம்ல பக்காவா பிளே பண்ணி CSKயோட வின்னிங் சான்ஸ்க்கு உயிர் கொடுப்பாரு. 18th ஓவர்ல பொலாடு போட்ட ஃபர்ஸ்ட் பாலே தோனி சிக்ஸ் அடிச்சதும் பொலாடு அடுத்த பால் போட வர மாதிரியே வந்துட்டு போடாம இருக்க அடுத்து தோனி பேட்டிங் ஆடுற மாதிரியே வந்துட்டு நங்கந்து போகன்னு ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பெரிய கோல்டு வாரே நடக்கும். லாஸ்ட் ஓவர்ல 12 ரன் அடிச்சா வின்னு வரும்போது தோனி பேட்டை சுத்தி பால பறக்க விட எல்லாரும் சிக்ஸ் தான் போகுது நினைக்கும் போது ஒரு ஐ ஜம்ப் போட்டு பால கேட்ச் பண்ணி மொத்த கிரவுண்டையும் அசர வச்சு அபாரமான கேட்ச் பிடிச்சி தோனி அவுட் ஆக்கி மும்பையை ஜெயிக்க வச்சாரு பொலாடு.